Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 1.6 ல balance sums 6 to 10 வரைக்கும் பார்க்க போறோம். சரிங்களா? If the ordered pairs a plus 2, 4 and 5, 2a plus b கொடுத்திருக்காங்க are equal then a, b is what equal அப்படினு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இருந்தா அப்ப a, b வேல்யூ என்ன அப்படினா நம்ம இது equal to இது a plus first to first. சரிங்களா? second to second. அத தான் நான் எழுதி இருக்கேன். a plus 2 is equal to 5. 4 is equal to 2a plus b. இப்போ இதில இருந்து வேல்யூ கண்டுபிடிச்சிரலாமா? எனக்கு a தான் வேணும். plus 2 இந்த பக்கமா வரும்போது minus 2. 5 ல 2 போச்சுனா 3. அதே மாதிரி எனக்கு a ஓட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த இடத்துல a க்கு பதிலா நான் அப்ளை பண்ணலாமா 3 னு சொல்லிட்டு சோ 2 into 3 plus b. சோ 2 3 is 6. எனக்கு b ஓட வேல்யூ தான் வேணும். இந்த plus 6 இந்த பக்கமா வரும்போது எனக்கு minus 6 ஆயிடுது. சோ 4 minus 6 is equal to என்னது எனக்கு minus 2. b ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சு போச்சு எனக்கு minus 2. சோ ஆப்ஷன் வந்து 3, minus 2. எப்பயுமே சப்ராக்ட் பண்ணா பெரிய நம்பர் சிம்பிள் தான் போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து 7th क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? லெட் n of a is equal to m and n of b equal to n then the total number of non empty relations that can be defined from a to b. non empty relation எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படி பாத்தீங்கன்னா 2 power mn தான் நமக்கு. சரிங்களா? n of a equal to m, n of b equal to n னா சோ the total number of relation எவ்வளவு வரும்னா 2 power mn தான். 8th क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா if a, 8 6, b represents an identity function. அத நீங்க ரொம்ப பார்க்கணும். அது வந்து ஐடென்டி ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. தென் தி வேல்யூ ஆஃப் a and b ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. டிராயிங்ல இப்படி தான ஒரு a, 8 னா a வந்து 8 க்கு மேப் ஆயிருக்கு, 6 வந்து b க்கு மேப் ஆயிருக்கு. ஐடென்டி ஃபங்க்ஷன்னாலே என்னது ஈச் ஒன் இஸ் தி இமேஜ் ஆஃப் இட்செல்ஃப். அதுக்கு அதுக்கான இமேஜ் a ஓட வேல்யூ 8, b ஓட வேல்யூ வந்து என்னது 6 னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அதுக்கு அடுத்து 9th क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு let a is equal to 1 2 3 4 b is equal to 4 8 9 10 a function f is a function from a to b given by f is equal to அப்படினு சொல்லி ஃபங்ஷன் கொடுத்திருக்காங்க. இத நாம மேப்பிங்ல போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். இத தான் நான் வந்து மேப்ல இங்க வரையிருக்கேன். சரிங்களா? f கொடுத்திருக்காங்க. 1 4 னா 1 ல இருந்து 4 க்கு போகுது, 2 8 னா 2 ல இருந்து 8 க்கு போகுது, 3 9 னா 3 ல இருந்து 9 க்கு போகுது, 4 ல இருந்து 10 க்கு போகுது. இது கரெக்ட்டா ஒரு ஒரு இதுக்குமே ஒரு ஒரு எலிமெண்ட்க்குமே ஒரு ஒரு இமேஜ் தான் இருக்கு. சோ this is a 1 to 1 function. சரிங்களா? 10th क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? f of x equal to 2x square, g of x equal to 1 by 3x, then f dot g is என்ன கேக்குறாங்க? f dot g னாலே என்னது? f dot g of x. இத டாட் எடுக்கிறதுக்கு எப்படி எழுதுவோம்? f of g of x னு எழுதுவோம். g of x ஓட வேல்யூ எவ்வளவு? 1 by 3x போடுறோம். சரிங்களா? எனக்கு f of இதுதான் கண்டுபிடிக்கணும். சோ f of x எவ்வளவு? 2x square. சோ f of this தான் கண்டுபிடிக்கணும். x க்கு பதிலா இந்த எலிமெண்ட் ரிப்ளேஸ் பண்ணனும் இந்த பிளேஸ்ல. சரிங்களா? 2 into 1 by 3x the whole square. இத சால்வ் பண்ணா 2 into ஸ்கொயர் பண்ண என்ன பரோம்? 1 ஸ்கொயர் 1 தான். 3x ஸ்கொயர் பண்ணா 9x ஸ்கொயர். சோ 2 / 9x ஸ்கொயர் இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பேலன்ஸ் சம்ஸ் பார்க்கலாம்.